அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல், அதன் பொருள் தலைப்பில் இன்று நம்ம பார்க்க போகும் குரல் குரல் பால் பொருட்பால். அதிகாரம் அறிவுடைமை. குரல் வரிசை 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. தெளிவுரை. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் உண்மையான பொருளை காண்பதே அறிவாகும். இதுவே இக்குறளின் விளக்கம். ஓகே, வாழ்க்கையில் இதை எப்படி பின்பற்றி வாழலாம்? நம் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் ஒரு செய்தியை பற்றியோ இல்லை பொருளை பற்றியோ நமக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். அந்த சமயத்தில் பல பேர்கிட்டருந்து பல விதமான கருத்துக்கள் வரும். அவர்கள் நம் நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் மீது உள்ள பற்றின் காரணமாக அவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதை கண்டு ஆராய்ந்து அதன் மெய்ப்பொருளை கண்டறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.